ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது விக்னேஷ் தமிழா, நான் உங்கள் விக்னேஷ். நம்ம சேனலில் புது புது இடங்களையும் புது புது மனிதர்களையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு வந்திருக்க இடம் ஆழியாறு டேம். டேமுக்கு கீழே இருக்க பார்க்கை தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இங்கே உள்ள பார்க்கை ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம டேம் போய் பார்க்கலாம். பொள்ளாச்சி டு வால்பாறை ரோட்டில் 25 கிலோமீட்டர் போனால் நம்ம ஆழியார் டேமை ரீச் பண்ணலாம். ஆழியார்னு தனியாக சைன் போர்ட்ஸ் எதுவும் அதிகமாக இருக்காது, ஸோ வால்பாறை ரோடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பொள்ளாச்சிக்குள்ளே என்ட்ரானவே ரெண்டு பக்கமும் பசுமையான காட்சிகளை பார்க்க முடியும். அதுலேயும் காரில் போகிறத விட பைக்கில் போனீங்கன்னா ரோடுக்கு ரெண்டு பக்கமும் அழகாக ஆர்ச் மாதிரி இருக்க மரங்கள் கொடுக்குற சில்னஸை சூப்பராக ஃபீல் பண்ண முடியும். பொள்ளாச்சினாவே இளநீர் தானே. ரோட் சைடில் நிறைய இளநீர் கடை இருக்குது, அதெல்லாம் கிராஸ் பண்ணி கொஞ்சம் தூரம் போனோன்னா நம்ம ஆழியார் டேம் ரீச் பண்ணிடலாம். இந்த இடத்துல இந்த பாலத்தை கிராஸ் பண்ணதுலேருந்தே நிறைய கடைகள் இருக்கு. இங்கே டேமுக்கும் பார்க்குக்கும் சேர்த்து 5 ரூபாய் மட்டும்தான் சார்ஜ் பண்ணுறாங்க, பட் உங்கள் மொபைல் ஃபோனுக்கு 20 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. வெளியிலேருந்து பார்க்கும்போது இந்த கவுண்டரும் இந்த ஆர்ச்சும் அப்படி ஒன்றும் பெருசாக இல்லையானு தான் தோணுச்சு. பட் உள்ளே என்ட்ரானதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு ஊட்டி பொட்டானிக்கல் கார்டனையும் உள்ளே வச்சுருக்காங்கன்னு. இங்கே இருக்க புல்வெளியை சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க. இந்த புத்தர் சிலைக்கிட்ட இருந்து பார்த்தோன்னா அந்த பார்க்கோட வியூவும் மலைகளும் அப்படியே ஊட்டியை பார்க்குற மாதிரியே இருக்கு. புல்வெளிகளை மெயின்டைன் பண்ணுற மாதிரி இங்கே இருக்க ஃபவுண்டைன்ஸையும் மெயின்டைன் பண்ணாங்கன்னா இன்னும் அருமையாக இருக்கும். பார்க்கை சுற்றி சூப்பராக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்போ பார்க்குக்கு நடுவில் ஒரு வாய்க்கால் இருந்துச்சு. அதில் தண்ணியும் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ தண்ணியை பார்த்ததுக்கப்புறம் இறங்கலைன்னா எப்படி, உள்ளே குதிச்சாச்சு. உள்ள நிறைய பேர் ஜாலியாக விளையாடிக்கிட்டு இருந்தாங்க, அவங்களோட சேர்ந்து நம்மளும் விளையாடிட்டு அங்கிருந்து டேமை பார்க்கலான்னு கிளம்பிட்டோம்.
போகிற வழியில் கிட்ஸுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய ரைட்ஸ் இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு அப்புறமா டேமுக்கு போனோம். அதை கிராஸ் பண்ணி டேமோட என்ட்ரன்ஸுக்கு போனால் அங்கேருந்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சு அந்த டேம் எவ்வளோ லென்த்தாக இருக்குன்னு. இவ்வளோ லென்த்தான டேமை கட்டினது நம்மளோட முன்னாள் சீஃப் மினிஸ்டர் காமராஜர் தான். 1962 இந்த டேமை கட்டியிருக்காங்க. சரி, மேலே ஏறி டேமை ஃபுல்லாக பார்க்கலான்னு ஸ்டெப்ஸ் ஏறணும். இனிஷியலாக ஹைட் கம்மியாக இருக்க மாதிரி தான் தெரிஞ்சு, பட் ஏற ஏற டாப்பே வரலைங்க. சின்னபடி தானே ஈஸியாக நினச்சி வந்தா பா, சுத்தமாக முடியல. ஒரு வழியாக கஷ்டப்பட்டு ஏறணும், பட் இப்படி ஒரு வியூவை பார்க்கணுன்னா எவ்வளோ ஸ்டெப்ஸ் வேணால் ஏறலான்னு தோணுச்சு. ஏன்னா அப்படி ஒரு வியூ தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். பா, இங்கே அடுக்கடுக்காக இருக்க மலைகளும் கண்ணு கேட்டின தூரம் வரைக்கும் தெரிகிற தண்ணியும் பார்க்கவே ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சு. இந்த இடத்துல கீழே அருமையான ஒரு பூங்கா இருக்குது. அதுக்கு மேலே வந்தோம்னா இங்கே வந்து டேம் நம்ம பார்க்கலாம். இது வந்து நீர்பிடிப்பு பகுதி. ஸோ இந்த இடத்துல தான் இந்த டேமோட தண்ணியெலாம் ஸ்டோர் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த நீர்பிடிப்பு பகுதியை பற்றி சொல்லணும்னா உண்மையிலேயே இது ரொம்ப டேஞ்சரான இடம் தான். ஏன்னா நம்ம நிறைய வார்னிங் போர்டை இந்த இடத்துல பார்த்தோம். அதில் ஒரு போர்டில் மென்ஷன் பண்ணியிருந்தது என்னென்னா, கிட்டத்தட்ட 250 பேர் இந்த டேமுக்குள்ளே மூழ்கியிருக்காங்கன்னா பாருங்கள், அவ்வளோ டேஞ்சரான இடமா தான் இருக்குது. நீங்கள் இங்கே வந்தீங்கன்னாலும் இந்த டேமுக்குள்ளே இறங்காமல் வெளியிலேருந்து மட்டும் வேடிக்கை பார்க்குறது தான் சேஃப். அப்புறம் இந்த இடத்துல நிறைய மூவிஸ் கூட ஷூட் பண்ணியிருக்காங்க. பர்டிகுலராக சொல்லணும்னா சூரிய வம்சமில் ஒரு சீன் இங்கே தான் எடுத்திருக்காங்க. அந்த சீன் தான் இது, பாருங்கள். இந்த இடத்துல போட்டிங் கூட இருக்குது. இப்போ தண்ணி கம்மியாக இருக்கனால க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை நல்ல சீசனில் வந்தீங்கன்னா நீங்கள் இந்த போட்டிங்கும் என்ஜாய் பண்ணலாம். இதில் மதகுகள் ரெண்டு இடத்துல வச்சுருக்காங்க. ஒரு மதகு வந்து தனியாக வேட்டைக்காரன் புதூருக்காக மட்டும் வச்சுருக்காங்க. தென் ஜென்ரலாக வாய்க்காலுக்கான மதகு அந்த சைடு இருக்குது. காலேஜ் அண்ணாமலை யூனிவர்சிட்டியிலேருந்து வந்திருக்கோம். ஸ்டடி டூர், பிஎஸ்சி. எங்கெங்கே போயிட்டு வந்திருக்கீங்க? கோயம்புத்தூர். கோயம்புத்தூர் போயிருக்கோம். அங்கே ராசி சீட்ஸ்னு ஒரு அக்ரிகல்ச்சர் சம்மந்தமாக ஒரு கம்பெனி பார்த்து நான் இன்றைக்கி இங்கே வந்திருக்கேன். அக்ரி ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் ஆலியாருக்கு வந்திருக்கீங்களோ இல்லையோ இந்த பில்டிங்கை நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. ஏன்னா அப்படி ஒரு மூவி இந்த இடத்துல எடுத்திருக்காங்க. அமைதிப்படை மூவியும் அதில் சத்யராஜ் அமாவாசையாக இருந்து நாகராஜ சொல்லனா மாதிரி சீனும் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? அந்த எலெக்ஷன் ரிசல்ட் இங்கே தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க. முடிவு இன்று மாலைக்குள் அறிவிக்கப்படும். இவர் வந்து என்னுடைய உயிர் நண்பன், அதாவது எங்களோட ரெண்டோடைய உயிர் நண்பன். ஆமாம், இவர் வந்து இஸ்லாமியாக இருந்தாலும் என்னுடைய உடன்பிறவா சகோதரன். இன்னைக்கு வந்து ரம்ஜானுக்காக நாங்கள் இங்கே வந்திருக்கோம். முகமது. ஆமாம், ஷேக் முகமதீன் அவர் பேர். ஆமாம், அவர் அழைப்பில் நாங்கள் ரெண்டு பேரும் இங்கே வந்தோம். இங்கே வந்த இடத்துல வந்து இப்படி எங்கள் ஊரில் வந்து இப்படி ஏரியா இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார். இங்கே வந்தோம், பார்த்தோம், நல்லா என்ஜாய் பண்ணோம். ஆமாம், அருமையான ஏரியா அதான் ஆலியா டேமுங்கிறது. வந்து இன்றைக்கி ரம்ஜான் வந்து ரொம்ப அம்மகுளமாக நாங்கள் வந்து ரொம்ப செலிப்ரேஷன் பண்ணிட்டோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆமாம், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். விக்னேஷ் தமிழா சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த ட்ரிப்பை நான் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணேன். நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். அதோட அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் விக்னேஷ் தமிழா. நான் உங்கள் விக்னேஷ். பாய்.